சீதாராம் இந்த வானரால்லாம் ரொம்ப விரக்தியோட அந்த கடற்கரையில உட்காந்துட்டு இருக்காளாம். நம்ம பிராணத்தை இப்படியே உட்காந்துட்டே இங்கேயே விட்டுடலாம், வேற வழியே கிடையாது. திருப்பி போனோம்னா சுக்ரீவ் மகாராஜா கண்டிப்பா நம்மளை பனிஷ் பண்ணுவா, பிகாஸ் அந்த 1 மந்த் டைம் அவர் கொடுத்தது ஆயிடுத்து. இது இன்னுமே சீதை பத்தி நியூஸ் எல்லாம் போனா கண்டிப்பா நம்மளோட தலை அவர் கட் பண்ணிடுவார் அப்படின்லாம் பேசிக்கிறாளாம். அங்கதனு இஸ் அ பார்ட் ஆஃப் த டீம். அவ எல்லாரும் சேர்ந்து அங்க உட்காந்துட்டாலாம். இதை பார்த்து சம்பாத்தி அப்படிங்கிற அந்த கழுகுக்கு ரொம்ப சந்தோஷமா, ஃபைனலா எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு நல்ல ஆகாரம் கிடைக்கும் போல இருக்கே, இவ எல்லாரும் பிராணத்தியாகம் பண்ணா ஒரு ஒருத்தரா விழுந்தானா அந்த ஒரு ஒருத்தரையா நான் சாப்பிட்டுடுவேன் அப்படின்னு நினைச்சுக்கிறதான் மனசுல. அந்த நேரத்துல ஒரு வானரன் புலம்புறானா இன்னொரு ஒரு வானரன் கிட்ட, என்ன பண்றது இந்த ராமரையும் லக்ஷ்மணரையும் அநியாயத்துக்கு இது மாதிரி தசரத மகாராஜா காட்டு காமிச்சுட்டார், எல்லாம் இந்த கைகேயியால வந்தது, அவளோட கூட இந்த சீதையும் வந்தா, இந்த வந்த சீதையை இந்த ராவணன் இப்படி அநியாயமா தூக்கிட்டு போயிட்டான், அந்த தூக்கின் போன சீதைய இந்த ஜட்டாயு காப்பாத்துறேன்னு போய் அவரும் பிராண தியாகம் பண்ணிட்டா, அவரை மாதிரி பிராணம் போயிருந்தாலும் பரவாயில்ல, இப்போ நம்ம சுக்ரீவ் மகாராஜா கிட்ட போனா கண்டிப்பா சுக்ரீவ மகாராஜா நம்மளோட பிராணத்தை எடுத்துருவார். என்ன பண்றது எனக்கு சுக்ரீவ் மகாராஜாவோட கோபத்தை நினைச்சா ரொம்ப பயமா இருக்கு. அவளை தேடி நம்ம இங்க வருவானே, இந்த ராவணனை தேடி இந்த சீதையை தேடி என்னதான் பண்றது, இது மாதிரி நமக்கும் கிடைக்காம நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டோம், நம்ம கஷ்டத்தை யார் புரிஞ்சுப்பா அப்படின்னு புலம்புறாளாம் இந்த வானரால்லாம். இதை கேட்டு இந்த சம்பாத்தி, என்னது ஜட்டாயுவோட பிராணம் போயிடுதா, ராவணனோட ஜட்டாயு சண்டை போட்டாளா, என்ன ஆச்சு யாரானு எனக்கு சொல்லுங்க அப்படிங்கிறாளாம் மலை உச்சியிலேருந்து. அப்போ இந்த வானரால்லாம் இப்படி திரும்பி பார்த்தா அவ்வளோ பெரிய ஒரு கழுகு அங்க உட்காந்துட்டு இருக்கான். இந்த கழுகு நம்பர் தான் வேண்டாமா, நம்ம போய் ஹெல்ப் பண்ணலாம், ஜட்டாயுவை பத்தி சொல்லலாம்னா அது அந்த நேரத்துல வந்து நம்மளை கடிச்சு சாப்பிட்டுருத்துன்னா என்ன பண்றது அப்படின்னு நினைக்கிறாளாம். அப்புறம் இன்னொரு வானரன் மனசுல நினைச்சுக்கலாம், சாப்பிட்டு தான் போட்டுமே, எப்படியும் அங்க போனா இந்த சுக்ரீவ் மகாராஜா என்னோட பிராணன் எடுத்துருவார், சரின்னு ஒரு 2-3 வானரன் போய் இந்த சம்பாத்தியை கூட்டிட்டு வந்தாலாம், என்ன ஆச்சு எனக்கு எல்லாத்தையும் சொல்லுங்கோ, ஏதோ ஜட்டாயுன்னு சொன்னேலே என்ன ஆச்சு சொல்லுங்கோ அப்படின்னாலாம். உடனே இந்த வானரால் ஃபுல் கதையை சொன்னாலாம். சொன்னதை ஃபுல்லா கேட்டுட்டும், இந்த ஜட்டாயு என்னோட தம்பி, என் பேர் சம்பாத்தி, நானும் ஜட்டாயுவும் பயங்கர பலசாலிகளா இருந்த ஒரு காலத்துல, அப்போ ரெண்டு பேரும் ஜாலியா யார் இன்னும் மேல பறக்குறா யார் இன்னும் மேல பறக்குறான்னு அப்படியே பறந்துட்டே போனோம், பூமிக்கு மேல போயிட்டோம். அதனால இந்த பூமியோட அட்மாஸ்பியருக்கெல்லாம் மேல போய் சோ கிராவிட்டி எல்லாம் பீட் பண்ணி மேல போயிட்டோம். அது மாதிரி போயிட்டு இருக்கச்சு சன் கிட்ட போகணும்னு எங்களுக்கு ரொம்ப ஆசை, சூரியன் கிட்ட போகணும்னு. அப்ப என்ன பண்ணோம், சூரியன் மண்டலத்தை கிட்ட போக 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 எங்களால ஹீட்டு தாங்க முடியல, எனக்கு அப்படியே அந்த பிரைட்னஸ் வந்து என்னோட கண்ணையே பிளைண்ட் பண்ணிடும் போல இருந்தது. அப்போ நான் ரியலைஸ் பண்ண எவ்வளோ ஹீட்ல இருக்கும், எவ்வளோ ஜட்டாயுக்கும் அஃபெக்ட் ஆகும்னு. உடனே என்னோட விங்ஸ் எடுத்து ஜட்டாயு மேலே வந்து கவர் பண்ணேன். கவர் பண்ண போது ஜட்டாயு மயங்கி கீழே தொப்புன்னு ஏர்த்ல எங்கேயோ விழுந்துட்டா, நானும் எங்கேயோ போய் என்னோட விங்ஸ் எல்லாம் பேர்ன் ஆகி கீழே விழுந்துட்டேன். அது விழுந்த இடம் தான் இது, அப்போலேருந்து என்னால் மூவே பண்ண முடியல. இது மாதிரி இருக்கச்சே ஒரு ரிஷி வந்தார், அந்த ரிஷி நிஷாகரன் அப்படிங்கிற மகரிஷி. அந்த சம்பாத்தியோட நிலைமையை பார்த்து அவரோட ஆசிரமத்துக்கு சம்பாத்தி ஜட்டாயோட முன்னாடியே நிறைய வாட்டி போயிருக்கலாம். அவரோட நிலைமையை பார்த்து இப்படி ஒரு கொஞ்ச நேரம் தியானத்துல உட்காந்தாராம். அதுக்கப்புறம் சொன்னாராம், என்னால உனக்கு இப்போ ஹெல்ப் பண்ண முடியாதுப்பா, நீ பண்ண வேண்டிய பெரிய காரியம் ஒண்ணு இருக்கு, அதனால நீ இதே இடத்துலதான் இருந்தாகணும், உனக்கு ரொம்ப சிரமமா தான் இருக்கும் கொஞ்சம் காலத்துக்கு, ஆனா இந்த சிரமம் எல்லாம் போய் உனக்கு திருப்பி உன்னோட பக்ஷங்கள் அதாவது விங்ஸ் திருப்பி வந்துடும், உன்னோட ஸ்ட்ரென்த் இப்போ இதுக்கு முன்னாடி எவ்வளோ ஸ்ட்ரென்த் இருந்ததோ அவ்வளோ ஸ்ட்ரென்த் திருப்பி வந்துடும், நீ திருப்பி ஒரு ஃபுல் யூத்ஃபுல் பேர்ட் அளவுக்கு நீ வந்து ஸ்ட்ராங்காக ஆகி திருப்பி ஜாலியாக பறந்து எல்லாம் ஆகும், ஆனால் அதுக்கு நீ ரொம்ப காலம் இதே மலையில இதே இடத்துலயே இருக்க வேண்டியிருக்கும். ராமர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வருவார், தசரத குமாரன், அவர் சாதாரண மனுஷன் கிடையாது, அவருக்கு நீ உன்னோட வாக்கால கைங்கரியம் பண்ற மாதிரி ஏற்படும், அந்த கைங்கரியம் நீ பண்ண உடனே உனக்கு எல்லாம் திருப்பி ரீகெயின் ஆயிடும், சீதையை இந்த ராவணன் கடத்திட்டு போவான், அப்போ உன்னோட சர்வீஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டா இருக்கு, அதனால நீ இந்த இடத்துல இருக்கணும், அதனால நான் இப்போ ஹெல்ப் பண்ண முடியாது உனக்கு, எனக்கும் அந்த ராமனை பார்க்கணும்னு ஆசை, ஆனா அந்த ராமனை பார்க்கறதுக்கு ரொம்ப காலம் நான் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும், அந்த அளவுக்கு எனக்கு பொறுமை இல்லை, நான் கிளம்பி என்னோட அடுத்த லோகத்துக்கு நான் போயிடுவேன் அதுக்குள்ள அப்படின்னு சொல்லி இந்த நிஷாகரன் அப்படிங்கிற அந்த ரிஷி இவருக்கு ப்ராஃபஸி சொல்லியிருப்பார். இந்த
சம்பாத்தி. சம்பாத்தியும் இது எல்லாத்தையும் வானராளுக்கு சொன்னதுக்கு அப்புறம் சொல்லுவா, இங்கேருந்து கொஞ்சம் மாசம் முன்னாடி ராவணன் சீத்தையை தூக்கிட்டு போறத நான் பார்த்தேன். நிறைய ஜூவல்ரி எல்லாம் வந்து சீத்தை வழியில போட்டுட்டே போனா. நீங்க சொல்றதை பார்த்தா அவளாதான் இருக்கணும்னு நினைக்கிறேன். பிகாஸ் ராமா லக்ஷ்மணான்னு கத்தின்றே போனா அந்த சீத்தை. அது மட்டும் இல்லை, என் புள்ள எனக்கு டெய்லி சாப்பாடு எடுத்துன்னு வருவான். அந்த சாப்பாடு இல்லாம நான் ரொம்ப தவிச்சு போயிடுவேன். ஏன்னா வல்ச்சர்ஸால பசி தாங்க முடியாது. அதனால என்னால சாப்பாடு இல்லாம ரொம்ப காலம் இருக்க முடியாது, ரொம்ப தவிச்சு போயிடுவேன். அன்னைக்கு ஈவினிங் என்னோட புள்ள சாப்பாடே இல்லாம வந்தா, வந்தபோது ஏன் இப்படி நீ சாப்பாடு இல்லாம வந்தே, நான் எவ்வளவு பசியில இருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் கோச்சுட்டேன், ரொம்ப ஹார்ஷா பேசிட்டேன் என் புள்ள கிட்ட. அப்ப என் புள்ள சொன்னா, அப்பா நான் போய் உனக்கு கொண்டு வரலாம் தான் போனேன், இந்த ராவணன் சீத்தையை தூக்கிட்டு போயிட்டு இருந்தான், அந்த ராவணனையும் உனக்கு சாப்பாடா எடுத்துட்டு வரலான்னு தான் போனேன். அப்போ அந்த ராவணன் என்கிட்ட என்னை எதுவும் பண்ணிடாதே அப்படின்னு பரிதாபமா கேட்டான். அது மாதிரி சரணாகதி பண்ணவால நம்ம கொல்லக்கூடாதுங்கிறதுனால நான் அப்படியே வந்துட்டேன்ப்பா, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, இன்னைக்கு எதுவுமே ஆகாரம் கிடைக்கலன்னு சொன்னான். அதனாலயும் எனக்கு தெரியும் ராவணன் சீத்தையை தான் தூக்கிட்டு போனான்னு அப்படின்னு சொல்லி சம்பாத்தி சொல்றாரு. சொல்லிட்டு, என்னால் இங்கேருந்து பார்க்க முடியும், வல்ச்சர்ஸ்க்கு ஐசைட் ரொம்ப ஸ்ட்ராங், என்னால் வந்து 100 யோஜனைகளை தாண்டி பார்க்க முடியும். இங்கேருந்து லங்கா அப்படிங்கிற ஒரு தீபம், தீபம்னா ஒரு ஐலண்ட், அந்த ஐலண்டில் என்னால் சீத்தையை பார்க்க முடியும். அவள் ஏதோ ராட்சசிகளால் கார்ட் பண்ணப்பட்டு ஷீஸ் சிட்டிங் தேர், ஷீஸ் கிரையிங். என்னால் ராவணனையும் பார்க்க முடியறது, சீத்தையும் பார்க்க முடியறது. கண்டிப்பாக அவங்களோட மிஷன் அக்கம்ப்ளிஷ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சம்பாத்தி சொல்றாராம். அவர் சொல்லி முடிக்கிறச்சேயே இந்த நிஷாகரன் அப்படிங்கிற மகரிஷி சொன்ன ப்ராஃபஸி படி இவருக்கு ஃபுல்லா விங்ஸ் எல்லாம் வந்து கொடுத்து ஃபுல்லா ஹி டேக்ஸ் ஒன் ஃபுல் சர்க்கிள் ஜெயங்கன்னு பறந்துட்டு வந்து நின்று, நான் சொன்னபடி எனக்கு விங்ஸும் வந்துடுது, அதனால நான் சொன்னது சத்தியம்தான் பாருங்கோ அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாராம். இது கேட்ட உடனே அந்த வானரால்லாம் எவ்வளோக்கு அவ்வளோ ஃப்ரஸ்ட்ரேட்டடா ஆச்ச, நமக்கு வாழ்க்கையே வேணாண்டா அப்படின்னு இருந்தாலும் அவ்வளோ கவலை ஏன்னு குயிச்சுட்டு பாடி டைம் அப்படிங்கிற அளவுக்கு அவ ரொம்ப சந்தோஷமா இருக்காளா. இப்போ அவ எல்லாரும் எப்படியான போய் சீத்தையை கூட்டிட்டு வந்து, நான் போய் அந்த ராவணனை மூஞ்சியில குத்த போறேன், அந்த ராவணனை பாரு, அந்த 10 தலையும் எப்படி நான் ஆட்டி படைக்க போறேன், அந்த கிரவுன்ஸ் எல்லாம் எடுத்து ட்ரம் வாசிக்க போறேன் அப்படிங்கிறலாம் ஒரு ஒரு வானராலும் அவ்வளோ குஷியா ஆரவாரமாங்க. அப்படி பண்ணிட்டு திடீர்னு வளர்த்துன்னு ஹோல்ட் ஆன் அ செகண்ட், இங்கேருந்து அந்த லங்கா 100 யோஜனை தூரமா, எப்படி போக போறோம் அப்படிங்கிறாளா. அங்கதன் உடனே எல்லாரும் என்கிட்ட வந்து உங்களால எவ்வளோ எவ்வளோ தூரம் தாண்ட முடியும் அப்படின்னு சொல்லி கணக்கு சொல்லுங்கோ அப்படிங்கிறாளா. உடனே இந்த ஒரு ஒரு வானரனா, என்னால 10 யோஜனை தூரம் தாண்ட முடியும் அப்படிங்கிறலாம், என்னால 20 யோஜனை தூரம் தாண்ட முடியுங்கிறலாம், என்னால 30 தாண்ட முடியும், என்னால 40 தாண்ட முடியும்னு ஒரு ஒரு வானராலும் சொல்லிட்டு இருக்கலாம். அங்கதன் சொன்னாலாம், என்னால 100 யோஜனை தூரம் தாண்ட முடியும், ஆனா அங்க தாண்டி போய் வேலை செய்ய முடியுமான்னு தெரியாது, அண்ட் அந்த வேலையை முடிச்சுட்டு திருப்பி வர முடியுமானோ அதுக்கும் ஸ்ட்ரென்த் இருக்குமான்னு தெரியல அப்படின்னலாம். உடனே ஜாம்பவான், இருக்கிறதுலே வைஸ் அண்ட் விஸ்டம் ரொம்ப ஹையா இருக்கிற ஒரு பேர், அவர் ரொம்ப வயசானவர், அவர் அந்த குரூப்ல இருக்கார். அவர் சொல்றாளா, அங்கதான் நீங்க யுவராஜன், நீங்க அது மாதிரி ஜாலியா கிளம்பி இது மாதிரி மிஷன்கெல்லாம் போக கூடாது, உங்களுக்கு எவ்வளோ பேர் இங்க சேனை இருக்கா, அந்த சேனையில இருக்கிறவா தான் முதல்ல காரியத்தை பண்ணணும், யாராலையும் முடியலன்னு அதுக்கப்புறம் தான் நீங்க போகணும், எடுத்தோடனே உங்க லைஃபை ரிஸ்க்ல போடவே கூடாது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டோம். அங்க பாருங்க ஒருத்தர் எதுவுமே பேசாம அப்படியே அந்த கடலையே பார்த்துன்னு உட்காந்துட்டு இருக்காரு, அவர்கிட்ட போய் பேசலாம் அப்படிங்கிறலாம். யார் இந்த ஒருத்தர் இந்த கடலையே பார்த்துன்னு உட்காந்துட்டு இருக்காரு அப்படின்னா, அவர் தான் ஆஞ்சநேயர் ஆர் ஹனுமான். இந்த ஹனுமான் கிட்ட போய், ஏன் ஆஞ்சநேயா இந்த கடலையே பார்த்துட்டு இருக்கேன், நீ ஏன் எதுவுமே சொல்லலை இந்த கடலை தாண்டி போய் சீத்தையை பார்க்கறத பத்தி அப்படின்ன போது ஆஞ்சநேயர் சொல்றாளா, என்னால முடியுமா இதெல்லாம், எனக்கு தெரியவே இல்லையே, என்னால முடியுமானே எனக்கு தெரியல, என்னால எவ்வளவு முடியும், என்ன முடியும். இந்த ஹனுமான் ஜாம்பவான் கிட்ட சொல்றாளாம். உடனே ஜாம்பவான் சொல்றாளாம், ஏ ஹனுமான், உன்னோட பலம் என்னன்னு உனக்கு தெரியாது, ரிஷிகள்லாம் அதை உன்கிட்டேன்னு மறைச்சுட்டா, நீ வாயு புத்திரன், ஒரு நாளைக்கு அஞ்சனி தேவி குஞ்சிக்கஸ்தலான்னு இருந்தா, அந்த அப்சரஸ் ரொம்ப அழகா இருப்பா, ஆனா ஒரு சாபத்தினால வானர ஜென்மம் எடுத்து இங்க பூமிக்கு வந்துட்டா, ஆனாலும் ரொம்ப அழகா இருப்பா. அவளை பார்த்து ஒரு நாளைக்கு வாயுதேவன் ரொம்ப ஆசைப்பட்டாளாம், ஆனா அவ வாயுதேவனுக்கு இணங்கலை,
அவளோட ஹஸ்பண்ட் பேர் கேசரி, அவருக்கு தான் நான் பே ஃபெய்த்ஃபுல்லாக இருப்பேன்னு சொன்ன உடனே வாயு பகவான் சொன்னார், அம்மா எனக்கு நான் ஜஸ்ட்டு உன் மைண்டுக்குள்ளே ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வந்துட்டு போகிறேன், உனக்கு ரொம்ப ஒரு உத்தமமான புத்திரன் பிறப்பா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அது கேட்டுட்டும் ரொம்ப சந்தோஷப்பட்டாலாம். அந்த நேரத்தில் வாயு பகவான் அவளோட மனசில் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் இருந்துட்டும் போயிட்டாலாம். அதில் இந்த தன்னோட மனசால் கிரியேட் பண்ண ஒரு புத்திரன்தான் இந்த ஹனுமான். அவருக்கு இந்த வாயுவோட வேகமும் எங்கே வேணும்னாலும் போக முடியும், ஸ்பீட் அண்ட் அந்த கேப்பபிலிட்டி டு நேவிகேட் எனிவேர், இது மாதிரி கேப்பபிலிட்டிலாம் இருந்தது. ரொம்ப குட்டி குழந்தையா ஒரு நாளைக்கு கிரேடலில் போட்டு படுத்துட்டு இருந்தாலாம் இந்த ஹனுமான். அப்போ என்ன ஆச்சா, ஒரு நாளைக்கு ரொம்ப பசிச்சுதான், யாருமே சுற்றி முற்றி இல்லையா, இப்படி பார்த்தாரா அந்த மரத்துக்கு நடுவில் ஒரு பியூட்டிஃபுல் ஃப்ரூட் ஒன்று தெரிஞ்சுதான். ஹை, எனக்கு அந்த ஃப்ரூட் வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஒரு ஜம்ப் பண்ணாலாம் அந்த மரத்துக்கு நடுவில். அங்கே போய் தேடி பார்த்தா அந்த ஃப்ரூட் இன்னும் மேலே எங்கேயோ இருந்துதா, அங்கே இருக்கா இந்த ஃப்ரூட்டுன்னு சொல்லி நேராக தாவினாலாம் அந்த ஃப்ரூட் வாஸ் நன் அதர் தென் சூரிய பகவான். சூரியனையே வந்து ஒரு அழகான ஃப்ரூட் அப்படின்னு நினச்சிட்டு சாப்பிடணும் அப்படின்னு ஆசைப்பட்டு போனாராம். அவருக்கு இந்த பயம்னா என்னன்னு தெரியாது, அண்ட் அவருக்கு ஏற்கனவே வாயுவோட ஸ்பீட் இருக்கு, எங்கே வேணால் ட்ராவல் பண்ண முடியுங்கிறதெல்லாம் இருந்ததுனால ஒரு ஜம்பில் நேராக சூரியன்கிட்ட போனாராம். போய் நேராக சாப்பிடணும்னு போனபோது அப்போது தேவேந்திரன் ஒரு வஜ்ராயுதத்தை நேராக இந்த ஹனுமான் மேலே போட்டாராம். ஹனுமான் மேலே அது போட்ட உடனே நேராக கீழே விழுந்துட்டாராம் ஹனுமான். வாயு பகவானுக்கு ரொம்ப கோபம் வந்துவிட்டான், அவர் அப்படியே அவரோட பவர்ஸ் அடக்கின்ட்டாராம். எங்கேயுமே காத்தே இல்லையா, காத்து இல்லாமல் அப்படியே மூணு லோகங்களும் ஸ்தம்பிச்சு போயிட்டான். ஸ்தம்பிச்சு போன உடனே எல்லா காட்ஸும் பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாலாம். அப்போது பிரம்மா சொன்னாராம், ஹனுமானுக்கு எப்போ டெத் வேணுமோ அப்போதான் டெத் வரும் அப்படின்னு சொன்னாலாம். அப்புறம் வஜ்ராயுதம் ஒன்று ஒன்றும் பண்ணாது அப்படின்னு சொல்லி இந்திரன் சொன்னாலாம். சூரிய பகவான் சொன்னாலாம், நானே உனக்கு குருவாக இருந்து எல்லாம் சொல்லித்தரேன் அப்படின்னாலாம். குபேரன் அவரோட கதையை வந்து கிஃப்ட் பண்ணாராம் ஹனுமானுக்கு. இது மாதிரி ஒன்று ஒன்று சொல்லி உனக்கு பிரம்மாஸ்திரம் கூட ஒன்றும் பண்ணாது ஹனுமான், உனக்கு எதுவுமே எந்த அஸ்திரம் எதுவுமே பண்ணாது, உனக்கு வேண்டிய ரூபத்தை நீ எடுத்துக்க முடியும், உனக்கு வேண்டிய சைஸை நீ எடுத்துக்க முடியும், எங்கே வேணுமோ போக முடியும், உனக்கு இருக்கிற பலம் நீ கொஞ்சம் தெரிஞ்சுக்கோ அப்படின்னு இது எல்லாத்தையும் சொல்லி ஜாம்பவான் ஹனுமான் கிட்ட அவரோட பலத்தை பற்றி சொன்னாராம். நீ ரொம்ப குழந்தையா இருக்கிறச்சி நிறையா பலம் இருந்தபோது ஓவராக படுத்தின எல்லாரையும், இந்த ரிஷிகள்லாம் எங்கேயோ உட்காந்து தபஸ் பண்ணிட்டு இருக்கால மலையோட பேத்து கொண்டு போய் எங்கேயான்னு வச்சுடுவேன், இப்படியெல்லாம் பண்ணதுனால அந்த ரிஷிகள் உன்னோட பலம் உனக்கு மறந்து போட்டும், உனக்கு எப்போ நிஜமான நீட் இருக்கோ அப்போ உனக்கு யாரான் ஞாபகப்படுத்தினானா அப்போ உனக்கு இந்த பலம்லாம் புரியும் அப்படின்னு சொல்லியிருந்தா. அதனால இப்போ ஒரு நீட் இருக்கிறதுனால நான் உனக்கு சொல்றேன் ஹனுமான், உன்னோட பலத்தை நீ ஞாபகப்படுத்திக்கோ அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்றாளாம் ஜாம்பவான். இதை கேட்ட உடனே ஹனுமான் குட்டு 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 குட்டுன்னு ஹீஸ் க்ரோயிங், ஹீஸ் க்ரோன் இன் டு ஹியூஜ் மவுண்டன். அங்கே பக்கத்தில் இருக்கிற வானரால்லாம் ஒரு சூப்பர் ஹீரோ வந்தால் எப்படி அப்படியே வந்து ஒரு குஷி ஆவாலோ அது மாதிரி குஷி ஆகி இங்கே ஷியர் பண்ண ஆரம்பிச்சாலாம், ஜெய் ஹனுமான் ஜெய் ஹனுமான் ஜெய் ஹனுமான் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பயங்கரமாக குஷியாக கை தட்டி ஆரவாரம் பண்ணி சில வானரால்லாம் கிடுகிட்டு கிடுகிட்டுன்னு மரத்து மேலே ஏறுறாளாம் ஹனுமானை இன்னும் பெட்டராக பார்க்கறதுக்கு. ஹனுமான் அவ்வளோ பெருசாக வளர்ந்துட்டாராம், சில வானரால் அங்கே பக்கத்தில் இருக்கிற மவுண்டன் மேலே ஏறி நின்று பார்க்குறாளாம். அப்படியெல்லாம் ஹனுமானை வந்து பக்கத்துலேருந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இந்த வானரால்லாம் ஆசைப்படுறாளாம். சில வானரால்லாம் பாடுறா எவ்வளோ பெருசாகிட்டார், நான் அவரோட கால் நகம் கூட வரைக்கும் கூட வரலடா அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படுறாளாம். அவர் நிற்கிறார், அவர் மேலே இந்த கடல் வந்து மேலே தெரிக்கிறது வந்து ஒரு குட்டி ஒரு படலில் அவர் நிற்கிற மாதிரி இருக்கான். அப்படி இருக்காராம் ஹியூஜா ஹனுமான். இந்த ஹனுமான் என்ன பண்ணுறாரா, நீங்களாம் கவலைப்படாதீங்கோ, நான் எப்படியும் சீத்தையை கூட்டின்னு வந்துடுவேன், நான் இங்கேருந்து நேராக பறந்து போய் சீத்தையை கூட்டின்னு வந்துடுவேன், வேணும்னா அந்த லங்கையை எடுத்துகிட்டு வந்துடுவேன், வேணும்னா இந்த லங்கையை திருப்பி போட்டு கவுத்து போட்டு தேடிடுவேன் சீத்தையை, எங்கே இருந்தாலும் நான் போய் கூட்டின்னு வந்துடுவேன் அப்படின்னுலாம் சொல்கிறாளாம். அவர் சொல்கிற வார்த்தைகளை கேட்டு இன்னும் உற்சாகமாறாளாம் இந்த வானரால்லாம், அவள்லாம் இப்படி ஒன்று பார்த்ததே இல்லையாம். அப்போது இந்த ஹனுமான் என்ன சொல்கிறாரா, நான் வந்து இங்கேருந்து லங்கைக்கு போகணுன்னா எனக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் வேணும், இங்கேருந்து என்னால் ஜம்ப் பண்ண முடியுமோ அங்கேருந்து, அதுக்கு நேராக லேண்ட்லேருந்தே ஜம்ப் பண்ணுறது பறக்கிறது ரொம்ப கஷ்டம், அதுக்கு பதிலாக ஒரு ஹையர் பிளாட்ஃபார்ம் இருந்தால் ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு அவர் மகேந்திர மலைன்னு ஒரு மலை இருக்கான், அந்த மலை மேலே ஏறி நிற்கிறாராம்.
அவர் அந்த மலை மேலே ஏறி நின்னா அந்த மலையில நிறைய குகைகள் இருக்கா, அந்த குகையில நிறைய அப்சரஸ், அதுக்கப்புறம் கந்தர்வர்கள், அதுக்கப்புறம் நிறைய ரிஷிகள் எல்லாரும் அங்க இருந்துருக்காளாம். அவ எல்லாரும் அங்கேருந்து தெரிச்சு ஓடுறாளாம். அவ மட்டும் இல்லை, இந்த ராக்ஸ் எல்லாம் கிரம்பிள் ஆகி கீழே விழறதான், அங்க இருக்கிற பேர்ட்ஸ் எல்லாம் பறக்க ஆரம்பிக்கிறது தான், அங்க இருக்கிற எலிஃபென்ட்ஸ், அதுக்கப்புறம் லயன்ஸ், மற்ற மிருகங்கள் அத்தனையும் அங்கேருந்து ஓடுறதா, என்னமோ பெரிய ட்ரெமர் வந்துடுத்து, எர்த்குவேக் வந்துடுத்துன்னு ஓடுறதா. அங்க மேல ஹனுமான் ஏறி அந்த மகேந்திர மலை மேல நின்னு இருக்கார். இதுலதான் ஆயிருக்கு, அதுக்கே இப்படி தெரிச்சு ஓடுறாய்வா எல்லாரும். இப்ப ஹனுமான் என்ன பண்ண போறார் அப்படிங்கறத அடுத்த எபிசோட்ல பாக்கலாம். அடுத்த எபிசோட்ல இருந்து அதுக்கு சுந்தரகாண்டம்னு பேரு. இது வரைக்கும் நம்ம கிஷ்கிந்தா காண்டத்தை பூர்த்தி பண்ணியாச்சு, அடுத்தது சுந்தரகாண்டம். இட்ஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட் காண்டம், இட் இஸ் த லைஃப் ஆஃப் ராமாயணா. ரொம்ப அழகான காண்டம், அதனாலதான் அதுக்கு சுந்தரகாண்டம்னு பேரு. அது என்னங்கிறது, ஏன் ஸ்பெஷல் அப்படிங்கறதெல்லாம் நம்ம அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம்.